சூரியமாரி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ண பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம சூர்யா வந்து வெண்ணிலா வீட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்ணிலா வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் வந்திருக்காங்க, சூர்யாவோட பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் பண்ணலாம் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு அதிகாரிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மார்க்கு, நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கணும். சரிங்களா? சரி மார்க்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன். நீ கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் உஷாராக இருந்தனா உனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, எனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போன்னு பார்த்து சூர்யா வந்து பேசுகிறாங்க நம்ம வெண்ணிலா கிட்ட. வெண்ணிலா எங்கே இருக்கீங்க? இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்காக டைரெக்டாக நீங்களே போகணுமா? என்கிட்ட கம்பெனி வந்து கொடுத்துருக்கீங்க, அப்படி இருக்கும்போது சின்ன வேலையோ பெரிய வேலையோ எதுவாக இருந்தாலும் நானே உங்களுக்காக செஞ்சேன், அது கரெக்டாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடு இருக்கீங்க, ஓகே. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? எங்கே சார் இருக்கீங்க? கம்பெனிலையா? இல்லை இல்லை, முக்கியமான ஃபைல் எதுவும் பார்க்கணுமா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்கள் வீட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் சார், முக்கியமான விஷயந்தான். நீங்கள் சொன்னீங்களே நமக்காக வேலை பார்க்குறவங்களை நம்ம தான் பத்திரமா வந்து பார்த்துக்கணும், கம்பெனியில் சின்ன வேலையோ பெரிய வேலையோ நீங்கள் தானே பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்க, அது மாதிரி தான் இதுவும். உங்களை வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அழைச்சிட்டு போகலான்னு நான் வந்திருக்கேன். என்ன சார், அதுக்காக நீங்களே வரணுமா? இப்போ தானே சொன்னேன் எது முறைப்படி செய்யணுமோ அது எல்லாத்தையும் முறைப்படி தான் செஞ்சாகணுங்கிற மாதிரி சூர்யா வந்து வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தேன் வந்து நம்ம சூர்யாவுக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அப்போன்னு பார்த்து அச்சோ, சூர்யா சார் வேறு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, இங்கே உள்ளே வந்து பல மணி நேரமாக வந்து மீட்டிங் வந்து போகும் போல இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது? சரி டேரெக்டாக வந்து நம்மளே போய் பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்குறேன். சார் உள்ளே வரலாமா? எஸ் கமீன். மார்க்கிட்ட வந்து பேசுகிறாங்க, பெர்மிஷன் வந்து கேட்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் இவட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நான் போயிடுவேன். இல்லாட்டி எனக்கு லேட்டாகும் சார், அர்ஜென்ட்டாக வெளில போக வேண்டிய இருக்குது. ஓகே கேரி ஆன், கோ எட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல மார்க்கு உடனே கேஷுவலாக வந்து உட்காந்து அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து புதுப்பித்து தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா, சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து சீக்கிரம் வந்து ரினியூவல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வெளியில் வந்து போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி மார்க்குக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மார்க்கு இப்பயும் சொல்கிறேன், திருப்பியும் நான் வந்து ஜாக்கிரதையாக வந்து மாற்றி கொடுத்துட்றேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கொஞ்சம் உஷாராயிரு, நீ மாட்டினா கையோடு நானும் மாட்ட வேண்டியதான். சரியா? சரி நோ ப்ராப்ளம், அதுக்கெலாம் நீ கவலை பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சூர்யா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வேணிலா, சார் என்ன சார் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, காஃபி எதுவும் கொடுத்தாங்களா? அதெல்லாம் வந்து என்ன நல்லபடியாக தான் கவனிச்சுக்கிட்டாங்க, காஃபிலேருந்து எல்லாம் கொடுத்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தையோட ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக வந்து வைக்கலான்ட்ருக்கோம், யார் பெற்ற குழந்தையோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக பண்ணுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் மாரி மேடம் உங்களையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. பரிகாரம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான பரிகாரமாக இருந்தாலும் தான் பெற்ற குழந்தை மாதிரி சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாரி. இது எல்லாம் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்காத விஷயம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து அமையுது. கூடிய சீக்கிரம் உங்கள் குழந்தை வந்து கிடச்சிரும், நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, எனக்கு உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெலாம் சொல்கிறீங்களான்னு சொன்னேன். நாங்கள் ஏற்காடு போனது, அப்புறம் தேவி அம்மா கூட்டிகிட்டு போனது, இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. சாமி வந்தாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேருந்து மாயாஜாலம் மூலிமா வந்து தேவி அம்மாவை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில, அந்த ஃபாரினரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். மார்க்கை வந்து கண்டுபிடிச்சனா நிச்சயம் வந்து நான் எனக்கு என்னென்ன தெரியணுமோ அது எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும், அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சூர்யா, சார் உங்ககிட்ட அந்த ஃபோட்டோ இருக்கா? என்ன சொல்கிறீங்க, அவங்க ஃபோட்டோவை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சார் கடவுள் வந்து எந்த ரூபத்தில் யார் மூலமா தகவலை வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் கூட அந்த வெளிநாட்டு நபரை வந்து பார்த்துருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோ இருந்தால் எனக்கு அனுப்பிச்சி வைங்க. ஒருத்தருக்கு 4 பேர்கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா நான் வெளியில் பார்க்கும்போது எனக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல, ஏன்னா நான் 4 இடம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் சார், அதனால தான். ஓகே நீங்கள் சொல்கிறதும் வேலிடான பாயிண்ட் தான், நான் போய் அனுப்பிச்சி வச்சிட்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நேரத்துலேயும் வந்து மார்க்கோட ஃபோட்டோ வந்து வெண்ணிலா செல்லுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிட்றாங்க. வெண்ணிலா வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல, என்னது இவரை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கப்ப தான் காலையில் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இவர்கிட்ட தானே பெர்மிஷன் வந்து கேட்டோம், கோயட்னு சொன்னாப்லேயே இவர் தான் மார்க்கா, அப்படின்னா இவரை பிடிச்சி விசாரித்தா கண்டிப்பாக வந்து தேவி எங்கே இருக்காங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிடும், அப்போனா கண்டிப்பாக வந்து பிடிக்கணும்னு சொல்லி ஆட்டோவில் ஏறி வேக வேகமாக போகிறாங்க. ஸ்ரீஜா ஒரு பக்கம் வந்து அந்த டூப்ளிகேட் ஸ்ரீஜா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போனோன்னே இப்போ நான் ஹாப்பியான விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லி ஸ்வீட்டை வந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் வந்து கையில் வச்சுருக்கிறப்ப ஸ்ரீஜாட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஒரிஜினல் ஸ்ரீஜா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த விஷயத்தை கேட்டோன்னே நான் தானே உங்களுக்கு ஸ்வீட்லாம் ஊட்டி விடணுன்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து ஸ்வீட்லாம் ஊட்டி விடுறாங்க. குழந்தைய பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, தாராளமாக நீங்களும் அம்மா தானே.
பாப்பா வந்து கொடுத்துட்றாங்க. ஸ்ரீஜா வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கையை வந்து திறந்து வச்சிங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. வீட்டில் வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜாவோட ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க. எல்லாமே வந்து என் வீட்டுக்காரர் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஒரிஜினல் ஸ்ரீஜா வந்து மாரியோட தங்கச்சி வந்து தினேஷை வந்து விட்டு கொடுக்காம சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு சின்ன வேலை கூட செய்யறதே இல்லை தெரியுமா, என் ஹஸ்பண்ட் என்ன கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் சரிங்க நான் போயிட்டு வரேன், இருப்பினும் வந்து பார்க்காம இருப்பேனா முடியல, ஆனால் அடிக்கடி வருவேன், தாராளமாக வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜா கையில் வந்து அந்த பாப்பா வந்து ஸ்ரீஜாவோட முந்தானியை வந்து பிடிக்குது. தினேஷோட ஒய்ஃபும் வந்து அப்படி வந்து பார்க்குது. அந்த இடத்துல நீங்களும் ரொம்ப நாளாக வந்து பாப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்களே, அதனால தான் வந்து உங்களை விட மனசில் போல இருக்குன்னொடனே அவங்க பாசமலையே புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மார்க் வந்து சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், டிக்கெட் வந்துருச்சான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது டிக்கெட் வந்து வந்துருச்சு, நான் உனக்கு பிரிண்ட் போட்டு எடுத்து தரேன்னு சொன்னோன்னா பிரிண்ட் போட்டு எடுத்து தராங்க. சரி இன்னும் ரெண்டு நாளைக்கு நீ உஷாராக இருக்கணும் சரியா, எங்கேயும் வந்து மாட்டிக்காத, யார்கிட்டையும் பேசாத, வெளியில் வந்து நடமாடாத, உனக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் வெளியில் வந்தால் போதும். சரி சரி இன்னும் ரெண்டு நாளைக்கு நான் வெளியே வரமாட்டேன் சரியா அப்படின்னு சொன்னேன்னா ஓகே. அது மட்டும் இல்லாமல் உனக்கு சாப்பாடு வெளியிலேருந்து தான் எல்லோரும் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், நீ போய் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காதுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கொடுக்குறேன். ஹோட்டல் கிளம்பலான் இருக்காங்க. வெளியில் வந்து லிஃப்ட்டில் வந்து ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அண்ணன் சீக்கிரம் போங்கண்ணே, அம்மா ஆட்டோ இதுக்கு மேலே வேகமாகலாம் போக முடியாது அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொன்னோன்னே அப்படியே போயிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் மார்க்கை வந்து பிடிச்சிடணும், பிடிச்சி முடிச்சுட்டு சூர்யா கிட்டே வந்து சொல்லணும். உண்மையிலே மார்க் அங்கே இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே, இப்போ என்ன செய்யப்படுறோன்னு தெரிலன்னு சொல்லி பேரெதிர்ச்சியா பட்டமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் இந்த எபிசோடு. நிச்சயம் வந்து வெனிலா வந்து மார்க் பிடிக்கிற மாதிரி தான் பார்ட் 2 எபிசோடு வந்து வரப்போகுது. இன்னும் வரலை, வந்தோன்னே நான் அப்டேட் வந்து பண்ணுறேன்.